ஓய்வு நாள் காலை வேளையிலே உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இலங்கை தேசத்திலே கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் இந்த நாலு மாவட்டங்களிலேயும் ஒரு 43 சபையை நிர்வகித்து வருகிறேன். நான் டல்லாஸ் என்ற பட்டணத்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்காக மாநாட்டுக்காக வந்திருந்தேன். ஆகவே வந்தபொழுது இந்த இடத்திலும் வந்து உங்களோடு சேர்ந்து ஆராதிக்க ஆண்டவர் இந்த நேரத்தை தந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு 43 வருஷங்களுக்கு முன்பதாக 1972 நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருந்து நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க விக்கிரக ஆராதனை வழிபாட்டிலே நான் இருந்தவன். 72 ஆவணி மாதம் 31 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ளக்கூடியதான சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். ஆகவே அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் நான் அவரை சேவித்து ஆராதித்து அவருக்கு பணிவிடை செய்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எங்களுடைய இலங்கை தேசம் கடந்த 30 காலமாக பலவிதமான யுத்தங்களுக்குள்ளாக, பலவிதமான போராட்டங்களுக்குள்ளாக, இரத்தம் சிந்துதலுக்குள்ளாக கடந்து சென்றது. ஆனாலும் அவைகள் மத்தியிலேயும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து இப்பொழுது நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட சங்கீதம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் சாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிலே எங்களை நடத்தி சேர்க்கிறார், என் ஆத்மாவை அவர் தேற்றி நீதியின் பாதையிலே நடத்துகிறார், ஆகவே அவர் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என்னை கிருபையின் நன்மையும் என்னை தொடர்கிறது. இதை நான் இந்த 43 வருட காலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனைவியும் 4 பிள்ளைகளுமாக யுத்த பிரதேசத்திலேயும் அவருக்கு சாட்சியாக அவர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் பறைசாற்றி கொண்டு இன்றைக்கும் அங்கேயே இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை நன்மை எங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலும் நான் ஒரு சாட்சி சொல்ல ஆண்டவர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்ததுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் எங்களுடைய மேய்ப்பர், நாங்கள் தாட்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது வந்து வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழைய அனவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் ஒரு கத்தோலிக்கனாக இருந்தபடினாலே விக்கிரக ஆராதனையிலே தான் நான் மூழ்கி இருந்தேன். சினிமாக்கள் பார்ப்பது அல்லது கதை புத்தகங்கள் வாசிப்பதிலே தான் நான் அங்கே என்னுடைய பொழுதுபோக்கு இருந்தது. 1972 ஆகஸ்ட் மாதம் 31 மாலை வேளையிலே ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே ஆண்டவர் என்னை சந்தித்தார். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆண்டவர் தான் எங்களை சந்திக்கிறவர், அவர்தான் எங்களை நடத்துகிறவர். திரும்பவும் சொல்கிறேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் ஒரு மனிதனை ரட்சித்திருப்பாரே, ஆனால் ஒரு நாளும் அவன் வழி விலக முடியாது. ஏனென்றால் அவர் தான் எங்களுடைய கரங்களை பிடித்திருக்கிறார். நீங்கள் அல்ல, நாம் அல்ல. நான் பிடித்தால் விழுந்திருப்பேன், நான் பிடித்திருந்தால் நான் கையை விட்டுட்டு எங்கேயோ போயிருப்பேன். யுத்தம் நடந்த பிரதேசத்தில் எத்தனையோ பேர்கள் ஓடி வந்து விட்டார்கள், ஓடிட்டார்கள், எல்லாம் போயிட்டார்கள். ஆனால் நான் அங்கே இருக்கிறேன் என்றால் அவர் என் கையை பிடித்து கொண்டார், நான் அவரை பற்றி கொண்டேன். முதலாம் சங்கீதம் தெளிவாக சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியருடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த அமெரிக்கா தேசத்தை நான் இப்பொழுது கேள்விப்படுகிற பொழுது பயங்கரமான சூழ்நிலை. என்னுடைய நாடு இந்த முந்த நாள் பார்லிமெண்ட் கலைத்து விட்டார்கள், இனி என்ன நடக்குமோ தெரியாது. ஆனாலும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு நல்ல ஒரு சரியான வழி, நானே வழியும் நானே சத்தியமும் நானே சிவனுமாயிருக்கிற இந்த வேதத்தை அன்று தினமும் படியுங்கள், வாசியுங்கள், தியானியுங்கள், பிரியமாயிருந்து என்னமாயிருந்து பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். நான் சொல்கிறேன், 43 வருட காலம், 66 வயசு,
ஒரு வியாதி இல்லாமல், ஒரு நோய் நொடி இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் இல்லை, ரொம்ப பாடு, ரொம்ப கஷ்டங்கள், அவர் என்னை தூக்கி சுமந்து வழி நடத்துகிறதை அனுபவிக்கிறேன். இந்த காலவேளையில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், அவர் எங்கள் மேய்ப்பராயிருக்கிறார், நாங்கள் காட்சி. அதாவது வந்து நான் ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்லுவேன். உண்டு குருந்தியர் புஸ்தகம் 15:19 சொல்லப்பட்டிருக்கிறது, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து மீது நம்பிக்கை உடையவளாயிருக்கிறவர்கள் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதவிக்கப்படுது. எனக்கு 4 பிள்ளைகள், மூத்தது மகள், மகன், மகன், மகன். யுத்த பிரதேசம், காட்டு பிரதேசம், ஆனால் பிள்ளைகளும் ஊழியத்திலே முழுமையாய் ஈடுபடுகிறார்கள். வேலைக்கு நம்மளை வேலை கொடுத்தன ஒருதான் டிசிப்ளின் மாஸ்டரா வேலை தான் கொஞ்சக்காரன், ஆனால் நான் சொல்லி போடணும், வேணாடாப்பா அந்த சம்பளம் 12,000 ரூபாய் கொடுத்தார்கள். நான் சொன்னேன், இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் நம்பிக்கை வைக்கல, 25,000 ரூபாய் கொடுப்பாங்க எக்ரிமெண்ட்ல சேம் பண்ணா தான் சொன்னாங்க, விட்டுடுவா வேணாம். அவன் ஊழியம் செய்யறான், மற்றவன் ஊழியம் செய்யறான், மற்றவன் ஒரு கிறிஸ்தவ டிவி டைரக்டராக பொறுப்பாக செயல்பட்டுருந்தான், மூத்த மகள் சண்டே ஸ்கூல் ஆசிரியராகவும் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை ட்ரெயின் பண்றவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் கிறிஸ்துவின் நம்பிக்கை இல்லை நித்தியத்துக்கும். நான் அதிகமாக எல்ஜிடி அல்லது ராணுவம் என்னோடு பேசுகிற பொழுது நான் இதைத்தான் சொல்வேன், உண்டு துவக்கு சன்னம் என்னை துளைக்கும் பொழுது கண்ணன் மூடி நின்றால் நான் நித்தியத்துக்குள்ளே. ஒன்று யோவான் 2 சொல்லியிருக்கிறது, நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆகவே இந்த காலவழியிலே நான் சொல்லக்கூடியதா இருக்கிறேன் என்று சொன்னால், அவர் எங்கள் மேய்ப்பராயிருக்கிறார். நான் இந்த பிரயாணத்துக்கும் படிக்கிற பொழுது டாக்டரை சந்திச்சேன், 66 வயதா இருக்கிறபடினால அவர் டாக்டர் சொன்னார், எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கிறது, உங்களுடைய எல்லாம் சுகர் லெவலோ அல்லது பிளட் ப்ரெஷர் எல்லாம் லெவலாக இருக்கிறது, ஆனால் சாப்பாட்டை மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்கள், சாப்பாட்டிலே கவனமாக இருங்கள். ஏன்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய சரீரம் ஆண்டவருடைய ஆலயம், இதை கெடுக்கக்கூடாது. நீ சில வேலை போன உடனே கேட்பாங்க, பாச 1 சுகரா 2 சுகரா, நான் 3 சுகரா போடுங்க, ஒன்றுமே இல்லையே. அதில்லையா, இந்த கால வேளையிலே கர்த்தர் எங்கள் மேய்ப்பராயிருக்கிறார். பாச அருளர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். திடீரென என்னை கூப்பிட்டார், ஆகிய ஒரு சிறு சாட்சி சொல்லும்படியாக நான் அந்த இடத்திலே அவர் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். நான் இலங்கை தேசத்தில் நான் இருக்க போகிறேன், இன்னும் 2 கிழமையான 3 கிழமையான நான் இலங்கை தான் போக போகிறேன். அங்கே இந்த யுத்த சூழ்நிலை இல்லாவிட்டாலும் அங்கே இந்த தேசத்திலே வந்த மாதிரி அங்கேயும் ஆமுத்துருக்கள் ரொம்ப இந்த சோதன் கொமோரா பாவத்திலே அங்கேயும் இருக்கிறது, நாங்கள் அங்கேதான் ஜீவிக்கிறோம். ஆனால் எங்கள் மேய்ப்பராய் கர்த்தர் நாங்கள் தாழ்ச்சி அடையும். இந்த காலவேளையிலே உங்களோடு அவர் இருக்கிறார், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அருமையான உள்ளே நான் திரும்பி சொல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது, அவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஒன்றியோவான் 2 அதிகாரம் 27 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார், அவருடைய ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு போதிப்பார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். இங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் ஒன்று குருந்தியர் 1 தீமோத்தேயு 1:7 சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எந்த ஆவி? தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
ஐயா அவர்கள் சொன்னது போல ஞானஸ்தானம், ஞானஸ்தானத்தை நான் கத்தோலிக்கனா இருந்தபடினா இவ்வளவு நேரம் கத்தோலிக்கனா இருந்தபடினால முடிக்கிறார். நான் கத்தோலிக்கனா இருந்தபடினால இந்த ஞானஸ்தானத்தை பற்றி எனக்கு பெருசான கவலை இருக்கவில்லை. ஆனா கலத்தியல் 3:27 நான் வாசித்து விளங்கி கொண்ட பொழுது என்ன சொல்கிறது, உங்களில் கிறிஸ்துவுக்குள் ஞானம் பெற்று கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், உடுத்தி கொண்டவர்கள். அப்படி என்றால் எனக்கு எப்படி கொலஸ்ட்ரால், அப்படின்னா எனக்கு எப்படி சுகர், அப்படின்னா எனக்கு எப்படி வியாதி? இயேசுவுக்கு சுகர் இருக்க வேணும். நாங்கள் அவரை உடுத்து உடுத்தி கொண்டவர்கள், அணிந்து கொண்டவர்கள். கலாத்தியர் 3:27 படி, ரோமர் 6:3-4:5 படி மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள், இணைக்கப்பட்டவர்கள். 1 Peter 2:3-21 படி என்னது, நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கை செய்யப்பட்டவர்கள். ஞானஸ்தானம்ன்றது சும்மா ஒரு ஒரு மாமிசாடுக்கு கழுவுறதா இல்லை. கணவன் மனைவி எப்படி தேவ சமூகத்திலே கரம் பிடிக்கப்பட்டு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள், துக்கத்திலும் துன்பத்திலும் பாடலும் அனுபவத்திலும் கஷ்டத்திலும் உனக்கே குசினாயிருப்பேன், உனக்கே மனைவியா இருப்பேன், புறர் முகம் பாராமல் கீழ்ப்படிந்திருப்பேன், எல்லாம் சொல்லப்படு வாக்குத்தம் உடன்படிக்க. பிறகு இங்கே உபயோகிக்கிறார் அப்படி அல்ல. 1 Peter 3:21 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது வந்து மாமிச அழுக்கை கழுவுதலாய் இராமல் தேவனை பற்றும் ஒரு நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கை. நான் 1973 March 19 திங்கட்கிழமை காலையில பண்ண கடற்கரையில், யார் பணத்து இருக்கிறீங்களா, பண்ண கடற்கரை தெரியுமா, பண்ண கடற்கரை தெரிஞ்சா கேதுவோம் உடன்படிக்கை செய்து கொண்டேன். உங்கள் மத்தியில் அல்ல, உலகம் பூராவும் எல்லா தேசங்களிலும் இலங்கையிலும் அவருக்கு சாட்சியாய் என்னை வழி நடத்துகிறார். இந்த கலவேளிலே கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். நீங்கள் காட்சி அடையாது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆண்டவர் உங்களுடைய அவருடைய கிருபையிலே வழிநடத்தும்படியாக எனக்காக செய்து கொள்ளுங்கள். என்னுடைய மனைவி உங்களுக்கு இலங்கையிலே ஒரு நல்ல சுவிசேஷ ராஜேந்திரம் கேள்விப்பட்டீங்க, ராஜேந்திரம்னு சொல்லி இலங்கையில கொழும்புல அவருடைய தங்கச்சியை தான் நான் மாறி பண்ணிருக்கேன், அவருடைய சொந்த தங்கச்சி கடைசி தங்கச்சி தான் என்னுடைய பேர். அவர் நான் அவரோடு அந்த அவர் சாகிற வரையிலும் நானும் அவரும் ஊழியத்தில் எங்களுடைய பங்களிப்பு, அவருக்கு என்னுடைய பங்களிப்பு இருந்தது. 25 நான் அவரை வழிநடத்தினேன் என்று சொல்லலாம். அவர் என்னோடு நல்ல உறவாக இருந்தார், அவருடைய தங்கச்சி தான் நம்ம இருப்பேன். ஆனால் அவர் கத்திரக்குள்ள போயிட்டார். அவரும் இந்த சரீரத்தை கவனிக்க சுகர், ஆனால் சரீரம் ஆலை 6:19-20 கிரியத்துக்கு கொல்லப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கிரியத்துக்கு கொல்லப்பட்டோம். இந்த ஆவியான சரீரத்தினாலும் அவரை மோமப்படுத்தணும், இச்சையடக்கமா இருக்க வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். எனக்கு அச்சவம் பண்ணுங்கள். சந்தனப்பிள்ளை என்ற பெயர். கிளிநொச்சி மட்டுமல்ல, வவுனியா, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் இந்த மாவட்டங்களில் ஒரு 43 சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிற அடியானுக்கு அச்சவம் பண்ணுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் தந்ததுக்காக திரும்பவும் நன்றி செலுத்தி